தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் அப்படிங்கிறது லார்ஜ் டேட்டா செட்ஸ். டேட்டா செட்ஸ் என்னன்னு தெரியும், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அந்த லார்ஜ் டேட்டா செட்ஸில் இருக்க பேட்டர்ன் அண்ட் ஆர் ஸ்ட்ரக்சரை டிஸ்கவர் பண்ணுறதா வந்து டேட்டா மைனிங். இந்த டேட்டா மைனிங்கில் வந்து ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மிஷின் லேர்னிங், செகண்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தேர்ட் ஒன் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம். இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மிஷின் லேர்னிங். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அது வந்து யூசர்கிட்ட எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் அது ஒர்க் பண்ணும்போது அதோடய அல்காரிதம்ஸ் அண்ட் அதோடய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து மிஷின் லேர்னிங். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து ஒரு 5 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலெக்ஷன், ஆர்கனைசேஷன், டிஸ்பிளேயிங், இன்டர்ப்ரிட்டேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. இது எப்படி இப்போ லைனாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இல்லைன்னா பர்டிகுலர் மெத்தடில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி அந்த டிஸ்பிளே பண்ண டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி அந்த டிஸ்பிளே பண்ண டேட்டாஸுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். தேர்ட் ஒன் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து எலக்ட்ரானிக்கலாக ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் டேட்டா மைனிங் அப்படின்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலோட ஒரு சப் ஃபீல்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குது, அதுலேருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்னா அது நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இல்லை பேட்டர்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த டேட்டா மைனிங்கோட மெயின் ரோல். இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ், மார்க்கெட்டிங், பேங்கிங், ஃபினான்ஷியல், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிசன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஒரு நியூ பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மார்க்கெட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே யூஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து பேங்கிங்கில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, கிரெடிட் கார்டு டிடக்ஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட்டிவ் டேட்டா மைனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லா ஒரு அப்ளிகேஷன்லேயும் டேட்டா மைனிங் வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி டேட்டா மைனிங்கை பற்றி பார்த்துருக்கோம். நாம் இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.